வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். திஸ் இஸ் மனோ. டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஹவு டு யூஸ் த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் டு யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். தட்ஸ் வை வாட்ச் திஸ் வீடியோ ஸ்டில் த எண்ட். லெட்ஸ் கோ டு ஸ்டார்ட் த கிளாஸ். ஸ்டார்டட்னா என்ன, ஸ்டாப்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முதல் முடிவு. ஓகே, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டட்னு சொல்கிறோம், ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்டாப்டுன்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஸ்டார்டட் ஸ்டாப்டு இதுக்கு ரெண்டுக்குமே ஒரே மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டார்டட் பாருங்கள், ஸ்டார்டட்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன வந்துடும் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்துடும். சப்ஜெக்ட்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், இது எல்லாமே சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு ஸ்டார்டட். நெக்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சரவணன் ஸ்டார்டட் ஆக்டிங். சரவணன் வந்து என்னது, நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரவணா ஸ்டோர்ஸோட என்னது எம்டி, சரவணா ஸ்டோர்ஸோட எம்டி என்ன செஞ்சிட்டாங்க, பிஸ்னஸை விட்டு இப்போ வந்து என்னது ஆக்டிங்க்கு போயிட்டாரு. ஸோ சரவணன் ஸ்டார்டட் ஆக்டிங். சரவணன் ஸ்டார்டட் ஆக்டிங் இன் த சினிமா ஃபீல்டு அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா சரவணன் ஸ்டார்டட் ஆக்டிங், அடுத்து இந்த சினிமா ஃபீல்டு, இது நீங்க அடிஷனலா சேர்த்துக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, சுரேஷ் ஸ்டார்டட் பிளேயிங், விளையாட ஆரம்பிச்சிட்டான். யாரு, சுரேஷ். சுரேஷ் ஸ்டார்டட் பிளேயிங், சுரேஷ் வந்து என்னது விளையாட ஆரம்பிச்சிட்டான் இன் த கிரவுண்ட். அப்போ கிரவுண்ட்ல விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு சுரேஷ் ஸ்டார்டட் பிளேயிங் இன் த கிரவுண்ட் அப்படின்னு நம்ம அடிஷனலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, த டாக் ஸ்டார்டட் பர்க்கிங், குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. த டாக் ஸ்டார்டட் பர்க்கிங், எதனால குலைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டா வென் இட்ஸ் ஆர் த அன்னோன் பர்சன், புது ஆளை பார்க்கும்போது என்ன செய்யும், குலைக்கும். ஸோ த டாக் ஸ்டார்டட் பர்க்கிங் வென் இட்ஸ் ஆர் த அன்னோன் பர்சன், புது ஆளை பார்க்கும்போது குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, த தீஃப் ஸ்டார்டட் ரன். தீஃப் யாரை பார்த்து ஓடுவாங்க, எஸ் போலீஸை பார்த்து ஓடுவாங்க. ஸோ த தீஃப் ஸ்டார்டட் ரன்னிங் வென் ஹீ சா த போலீஸ். ஓகே, போலீஸை பார்த்தது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அடிஷனலாக சேர்க்கும் போது வென் வந்து நம்ம யூஸ் பண்ணோம், ஏன்னா பார்க்கும்போது அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அன்னோன் பர்சனை பார்த்ததும் என்ன ஆயிடுச்சு, குலைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ வென்னுங்கிறது வந்து இங்கே ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி யூஸ் பண்ணோம். அன்னோன் பர்சனை பார்த்ததும் அது குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதை நம்ம தீஃப் எழுதும் போது த தீஃப் ஸ்டார்டட் ரன்னிங் when he saw the police. He saw the police. போலீஸ் பார்த்தது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, thief ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. So the thief started running when he saw the police. போலீஸ் பார்த்தது ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ we started pushing. புஷிங், நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், மது குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஸ்டார்டட் புஷிங் அபவ் 18 இயர்ஸ், நாங்கள் 18 வயசுக்கு மேலே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். 18 இயர்ஸ், ஓகேங்களா, 18 வயசுக்கு மேலே நாங்கள் என்னது மது குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்கிறதுக்கு வி ஸ்டார்டட் புஷிங் அபவ் 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இங்கே ஸ்டார்டட்னு வருது, ஸ்டார்டட்னு வந்துட்டால் நம்ம வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போடணும். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த எந்த மாதிரி வேணுமோ அந்த வேர்டை நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சென்டென்ஸை, அவ்வளோதான். இதே ஸ்டார்டட் தான் நம்ம அப்புறம் ஸ்டாப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம், இதே மெத்தடு தான். என்னது, வி ஸ்டார்டட் புஷிங் நம்ம பார்த்தோம், ஆனால் இங்கே வி ஸ்டாப்டு, நாங்கள் நிறுத்திட்டோம். வி ஸ்டாப்டு அப்போ ஏதோ நிறுத்திருக்காங்க, என்ன நிறுத்திருக்காங்க அப்படின்னா வி ஸ்டாப்டு பையே, வி ஸ்டாப்டு பையிங், வாங்குறத நிறுத்திட்டாங்க. வி ஸ்டாப்டு பையிங் சைனா மொபைல், நாங்கள் சைனா மொபைல் வாங்குறத நிறுத்திட்டோம். ஏன் அப்படின்னா பிகாஸ் தட் இஸ் த லாட் ஆஃப் ப்ராப்ளம், அதில் வந்து எனது நிறைய ப்ராப்ளம் பிரச்சனைகள் வருது, அதனால என்ன செஞ்சிட்டோம், வி ஸ்டாப்டு, வி ஸ்டாப்டு பையிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, சி ஸ்டாப்டு, அவள் எதையே நிறுத்திருக்காங்க அப்படின்னா சி ஸ்டாப்டு ஆக்டிங், அவள் ஆக்ட் பண்றத நிறுத்திருக்கா. சி ஸ்டாப்டு ஆக்டிங், அவங்க ஆக்ட் பண்றத நிறுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, திடீர்னு ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஆஃப்டர் ஹர் மேரேஜ் சி ஸ்டாப்டு ஆக்டிங், என்னது அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க,
ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆக்டிங் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ஹர் மேரேஜ் ஷி ஸ்டாப்ட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆக்ட்ரஸ் பாருங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு சிலர் தான் ஆக்ட் பண்றாங்க. மேக்சிமம் ஆன ஆக்ட்ரஸ் வந்து என்ன பண்றது இல்லை, ஆக்ட் பண்றது இல்லை. ஆனா ஆக்டர் மட்டும் ரெகுலரா அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்து பார்க்கலாம், சில்ட்ரன் ஸ்டாப். சில்ட்ரன் எதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சில்ட்ரன் ஸ்டாப் ஷவுட்டிங். சில்ட்ரன் வந்து ஷவுட்டிங், சத்தம் போடுறத நிறுத்திட்டாங்க. ஓகே, சில்ட்ரன் ஸ்டாப் ஷவுட்டிங். எதனால அவங்க சத்தம் போடுறத நிறுத்திருக்காங்க அப்படின்னா, சில்ட்ரன் ஸ்டாப்டு ஷவுட்டிங். நம்ம இங்க வென் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே யூஸ் பண்ணலாம். சில்ட்ரன் ஸ்டாப்டு ஷவுட்டிங் வென் த டீச்சர் என்டர் இன் த கிளாஸ் ரூம். டீச்சர் வந்து கிளாஸ் ரூம்ல என்டர் ஆன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாம் அவங்க சத்தம் போட்டுருக்கத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பி ஸ்டாப்டு கோயிங். அவங்க போறத நிறுத்திட்டாங்க. பி ஸ்டாப்டு கோயிங் அவுட் இன் த சிட்டி. அவங்க சிட்டிக்கு போறத நிறுத்திட்டாங்க. எதனால, பி ஸ்டாப்டு கோயிங் அவுட் இன் த சிட்டி வேர் கொரோனா வாஸ். கொரோனா டைத்துல என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போறத நிறுத்திட்டாங்க. ஸோ பி ஸ்டாப்டு கோயிங் அவுட் இன் த சிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, த பேபி ஸ்டாப்டு. The baby stopped crying. எனது குழந்தை வந்து அழுறத நிறுத்திடுச்சு. எதனால அப்படின்னா, the baby stopped crying when he saw his mother. அவங்களுடைய அம்மாவை பார்த்தது என்ன பண்ணிருச்சு, அந்த குழந்தை அழுறத நிறுத்திடுச்சு. இது சிம்பிள் தான். இப்போ started and stopped, இந்த sentence, இந்த word started and stopped, இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றதுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நீங்க started and stopped இதை வச்சு ஒரு சென்டென்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.